இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ராஜமௌலியோட எழுச்சிக்கு அப்புறம் தொடர்ந்து பிரம்மாண்டமான பேன் இண்டியா படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அந்த பேன் இண்டியா படங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் எடுத்து அந்த பட்ஜெட்டை இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணி அந்த வசூலை அறுவடை பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு. இதற்கு அடிநாதம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ப்ரொமோஷன் வந்து அப்படி இருக்கணும். உதாரணத்துக்கு உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா, அவருடைய விக்ரம் படத்துக்கு தமிழ்நாட்டையும் தாண்டி தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லையும் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தாரு. அவர் மட்டும் இல்லை, இந்த பொன்னியின் செல்வன் டீம் ஆகட்டும், ராஜமௌலியோட RRR டீம் ஆகட்டும், அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரிலீஸ் தள்ளி போச்சு. ரெண்டு தடவையும் ராம் சரணையும் ஜூனியர் NTRயும் நம்ம ராஜமௌலியர்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கே கூட்டு வந்தார். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நம்ம பிரபாஸோட கல்கி டீம் அந்த விஷயத்தையே மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ரொமோஷன் பண்ணுறது வேற, ஆனால் அந்த ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணுற பணம் வெறுமனே விழலுக்கு இறைத்த நீராக போயிடுமோ அப்படின்னு தான் நினைக்க வைக்கிறாங்க இந்த கல்கி படக்குழுவினர். ஏன்னா இந்த ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஆடியன்ஸோட அட்டென்ஷனை வந்து வாங்குறது தான். ஏன்னா அப்போ தான் இந்த படம் வருது, இப்படி ஒரு படம் வருது, வேற லெவலில் இருக்க மாட்டிருக்க, சரி போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் இந்த கல்கி படத்தோட டீம் பண்ணுற அந்த ப்ரொமோஷன்லாம் யாருக்கு பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க கவனம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஆடியன்ஸை மட்டுமே குறியச்சு பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அந்த புஜ்ஜிகாரை இன்ட்ரோ பண்ணுறதாகட்டும், அவங்க மற்ற விஷயங்களாகட்டும், எல்லாமே இந்தியாவை தாண்டிய ஆடியன்ஸோட கவனத்தில் மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்கில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ்க்கான ஒரு நியாயமான ப்ரொமோஷனை கல்கி டீம் பண்ணலை அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் கண்கூடு. இத்தனைக்கும் இந்த படம் நிறைய ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும். ஏன்னா ரெண்டு மூணு தடவை ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு. பிரபாஸுக்கு இது மிக முக்கியமான படம், இந்த படமாவது ஓடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் வில்லன் அடிச்சுக்காரு, அவரை வச்சு கூட நல்லா ப்ரொமோஷன் பண்ணலாம், அதையும் பண்ணல. சரி, ட்ரைலர் லான்ச் ஆச்சு உருப்படியாக பண்ணாங்களான்னு கேட்டால், சென்னையில் நடந்த ட்ரையல் லான்ச்சில் யாருமே வரல. வெறுமனே பத்திரிகைகள் எல்லாத்தையும் கூட்டு வந்து ஆர்டிசி யாராவது வருவாங்க அப்படின்னு பார்த்தா வரவே இல்லை. சரி, இது தமிழ் படத்தோட ப்ரெஸ் மீட்டு, அதாவது தமிழ் வெர்ஷனோட ப்ரெஸ் மீட்டு. அப்போது ட்ரைலர் வந்து எதில் ரிலீஸ் பண்ணும், தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் பண்ணும், ஆனால் தெலுங்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிக்காங்க. இது ஒரு பக்கம். யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேன் இண்டியா படம்னா ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ்னு எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஒரே டைமில் அந்த ட்ரையல் ரிலீஸ் பண்ணும், அல்லது ஒரு நிமிடம் இல்லை இரண்டு நிமிடம் அந்த இடைவெளியில் வந்து ஒவ்வொரு ட்ரையல் ரிலீஸ் பண்ணும். ஆனால் இவங்க பண்ணது ஃபஸ்ட்டு தெலுங்கு, அப்புறம் மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ட்ரையலுக்கும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கேப் விட்டு கடைசியாக தான் தமிழ் ட்ரைலரே விட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு மைனஸ் அப்படிங்கிறது புரியுதா இல்லையானே தெரில, சரியான பிளானிங்கில் இருக்காங்களா இல்லையானே தெரில. எது எப்படியோ கல்கி படம்னு ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. கிட்ட 27ஆம் தேதி ரிலீஸு, சரியாக 2 வாரம் தான். இந்த 2 வாரமாவது யாருக்கு படம் எடுத்திருக்கோம், யார் தியேட்டருக்கு வரணும் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஆடியன்ஸை கவர்ற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா அந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும், லாபம் இருக்கும். இல்லைன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ.